அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை தனியார் பள்ளிகளுக்கு அமைச்சர் எச்சரிக்கை நீட் தேர்வு குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான உயர்நிலை குழு அழைப்பு CBSE Plus 2 மதிப்பெண் கணக்கிடும் முறை குறித்து உச்சநீதிமன்றத்தில் CBSE விளக்கம் ஜூலை 31ஆம் தேதி ரிசல்ட் வெளியீடு மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கருப்பு கொடிகளை ஏந்தி எதிர்ப்பு இந்தியாவில் ஒரே நாளில் கோவிட் தொற்றிலிருந்து 1,00,000 பேர் மீண்டனர் 67,208 பேருக்கு கோவிட் பாதிப்பு கோவையில் பெய்யும் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு மாதமே ஆன நிலையில் வாக்களித்த மக்களை திமுக வஞ்சிப்பதாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 10 ஆண்டுகளாக தலை காட்டாத மின்வெட்டு தலைவிரித்து ஆடுவதாக குறிப்பிட்டுள்ளனர் திமுகவினர் எவ்வித அச்சமின்றி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு அலுவலகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு திமுகவினரின் தலையீடும் உருட்டல் மிரட்டல்களும் அரங்கேறி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் திமுகவினரின் தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அதிமுகவினர் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதை விட்டுவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையில் திமுக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளனர் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அதிகம் பேர் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் சேர வாய்ப்பு உள்ளது அவர்களை தக்க வைக்க அரசு பள்ளிகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதி மற்றும் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் இந்த ஆண்டு நீட் தேர்வு பயிற்சி அளிக்கப்படுமா என்பதற்கும் அவர் பதிலளித்தார் இனிஷியல் எங்களுடைய பிரீஃபிங் நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் பேசும்போது சொன்னோம் இந்த முறை அதிகப்படியாக பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்துல பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அரசாங்கத்தை நோக்கி வரும்பொழுது அவங்கள்ட்ட சொன்னது ஒன்னே ஒன்றுதான் நம்மை தேடி வருகின்ற மாணவர்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நாங்கள் சொல்லி இருந்திருக்கோம் நாங்கள் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம கிட்ட வந்து வருதுங்கிறத முடிவு செஞ்சு அதற்கேற்றால் போல் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி நீங்க சொல்ற கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் நாங்கள் விரிவுபடுத்துவதற்கான அந்த வேலையில் கண்டிப்பாக தொடருமா பொதுவாக மாணவர்களிடம் இருக்கின்ற ஒரு ஐயம் இது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அங்கே கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களை பார்த்து இது விஷயமாக பேச இருக்கின்றார் அது வந்த பிறகு சட்டமன்றம் கூடும்பொழுது அதற்கான ஒரு தெளிவான ஒரு முடிவு கண்டிப்பாக எட்டப்படும் நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்ய வெளியில் இருப்பதை விட குறைந்த வாடகைக்கு வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார் வேளாண் உற்பத்திக்கு நவீன இயந்திரங்கள் கொண்ட ஒரு மையமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது வேளாண் பொறியியல் துறையில் கிட்டத்தட்ட 1,160 நவீன மற்றும் புதிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது வெளியில் ஒரு 1,000 ரூபாய் வாடகைன்னா இங்கே பாதிக்கு கீழாக ஒரு ஏக்கர் உழவு ஓட்டுறதற்கு வெளியில் 1,000 ரூபாய் இப்போ இங்கே 350 ரூபாய் என்ற அடிப்படையில் இந்த இது போன்ற கருவிகள் இந்த துறையில் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது இது மாநிலம் முழுவதும் புதிய வேலையாட்கள் போது பற்றாக்குறையாக இருக்கின்ற காலத்தில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகமாக வேளாண்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது இதுபோன்ற கருவிகள் எல்லாம் பாரிவிடுவதற்கு ஒரு நவீன அரங்கம் கட்டப்பட்டு
இது பொதுமக்கள் பயன்படுத்துகின்றவர்கள் இது அமைந்திருக்கின்றது. வேளாண் மண்டலம் வந்து தடை செய்யப்பட வேளாண் மண்டலத்தை இதுபோன்ற ஓஎன்ஜிஎஸ்லாம் அனுமதிக்க முடியாது என்று முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் அதுக்கும் பொருந்தும். நெல் வாங்கி அடுக்கு விவசாய மழை காலத்தில் இது பண்ண நெல் பாதிக்கப்படும் போது அதை அடுக்கி வைப்பதற்கு அதை குடோன்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் நெல் நனைந்த நீர் மழை நீர் நனைந்த நெல் நெல்லை உலர்வதற்கு உலர்த்துவதற்கு அதற்கு நவீன கருவி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதுக்குரிய நடைமுறை பணிகள்லாம் இது ஆரம்பிக்கப்படுகிறது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற உதவும் வகையில் 61,09,000 மதிப்பில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தில் நெல் விதைகள், ரசாயன உரங்கள் உள்ளிட்ட இருபொருட்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பண்ணை குட்டைகள் அமைக்கவும் மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் 2,00,000 மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவர். குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்கள் முழுவதும் செயல்படுத்தப்படும். கடலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் சில பகுதிகளில் மட்டும் இத்திட்டம் நிறைவேற்றப்படும். டெல்லி சென்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மனநிறைவு தருவதாக ஸ்டாலின் பின்னர் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு தருவதாகவும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் தம்மை தொடர்பு கொள்ளலாம் என்று பிரதமர் கூறியதாக சொன்னார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் 25 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர் ஸ்டாலின் பிரதமரிடம் வழங்கினார். அதில் முக்கியமாக கோவிட் தடுப்பூசிகள் கூடுதலாக வழங்க வேண்டும், செங்கல்பட்டு மற்றும் குன்னூரில் தடுப்பூசி உற்பத்தியை தொடங்க வேண்டும், நீட் உட்பட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், மேகதாது திட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படுவதற்கு தீர்வு காண வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும், மதுரை கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு பிரதமரிடம் அளிக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் என்பதால் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை பள்ளிகளில் மேம்படுத்த வேண்டும் என்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அவரது அறிக்கை, கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் மக்கள் அரசு பள்ளிகளை புறக்கணித்தார்கள். கடன் வாங்கியாவது பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். இன்று சூழல் மாறிவிட்டது. அரசு பள்ளிகளை மக்கள் அதிகம் தேடி வருகிறார்கள். அதற்கேற்ப பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி, ஆன்லைன் வகுப்புக்கான தொழில்நுட்ப வசதிகள் அளிக்கப்பட வேண்டும், நூலகங்கள், ஆய்வகங்கள், வகுப்பறைகள், சுத்தமான குடிநீர், கழிவறை வசதி, நவீன விளையாட்டு உபகரணங்கள் என தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை பல மடங்கு மேம்படுத்த வேண்டும் என்று கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் 2வது அலை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பல மாநிலங்களில் நடைபெறும் பிளஸ் டூ தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சிபிஎஸ்இ பிளஸ் டூ மதிப்பெண் கணக்கிடும் முறை குறித்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களில் அதிகம் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்கள் கணக்கில் கொள்ளப்படும். பிளஸ் ஒன் வகுப்பு பாடங்களில் 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படும். பிளஸ் டூ வகுப்பு பாடங்களில் 40% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படும். பிளஸ் டூவில் யூனிட் தேர்வுகள், பருவத் தேர்வுகள், செய்முறை தேர்வுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். செய்முறை தேர்வுக்கு 100 மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும் என சிபிஎஸ்இ நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி சிபிஎஸ்இ பிளஸ் டூ ரிசல்ட் July 31 வெளியிடப்படும் எனவும் அறிவித்துள்ளது. கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு தோல்வியடைந்துவிட்டதாக பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் இப்ராஹிம் தெரிவித்தார். கோவிட் தொற்றை அரசு தவறாக கையாள்வதாகவும் அவர் குறை கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழகம் முழுக்க இந்த கொரோனா நோய் தொற்றினால் செத்து மடிந்தார்கள்.
மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காத ஒரு சூழல், ஆக்சிஜன் பற்றாக்குறை, இவை அனைத்தையும் கடந்து மருத்துவர்களை சரியாக கையாள முடியாத ஒரு அவல நிலை, அவர்களுடைய ஆட்சியின் பின்னடைவு, அவருடைய மோசமான ஆட்சி மக்கள் தெரிந்து கொண்டு அதை எதிர்ப்பு வந்து விடுமோ என்பதனால் தான் இப்படி ஒன்றிய அரசு என்று விதைக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. கோவை குற்றாலம், வைதேகி உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் மழை நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களை நோக்கி பாய்கிறது. கோவை அடுத்த செம்மேடு உக்குளத்தின் கரை உடைந்ததால் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. கரையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் உயர்நிலைக் குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் கடந்த 14 நடைபெற்றது. வரும் 21 இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை neetimpact2021@gmail.com என்ற இமெயிலில் தெரிவிக்கலாம் என்று உயர்நிலைக் குழு கூறியுள்ளது. தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் எச்சரித்தார். 12th மார்க்கு கமிட்டிக்கு வந்து நம்ம 2 நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஓவர்ல அது ஒன்றும் கம்பல்சரி 2 சொல்ல. சிபிஎஸ்இ உடைய மாடல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதையும் அதில் ஏதாச்சும் நாங்கள் நம்ம விட்டு போனது ஏதாச்சும் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க விட்டு போனது நம்ம எடுத்துருக்கோமா, இதெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு பேஸ் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய சஜஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த மார்க் எப்படி கன்சிடர் பண்ணுங்க, அதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் சொன்னது, நம்ம இந்த வெயிட்டேஜ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 12th மார்க் வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். நல்லா படிக்கிற மாணவர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருக்கணும், ஆவரேஜாக படிக்கின்ற மாணவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து டக்குன்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம், அதை செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லாமல் வர எல்லா சஜஷனையும் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அப்ரூவலுக்கு சிஎம் காமிச்சிடுவோம். ஃபைனலில் இறுதி முடிவு அவங்க எடுப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய தொலைபேசி மூலம் வருது, இமெயில் மூலம் வந்துட்டுருக்கு. அதாவது அதிகமாக எங்களை வந்து வசூலிக்க சொல்கிறாங்க. கோர்ட்டே பார்த்தீங்கன்னா 75% தான் சொல்லியிருக்கு, 2 முறையாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதையும் மீறி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அதிகமாக வந்து வசூல் பண்ணுறாங்கலாம் வந்துட்டுருக்கு. எந்தெந்த ஸ்கூல் அந்த மாதிரி வருது அங்கெல்லாம் லோக்கல் இருக்க சிஓஸ் மூலமாக கூப்பிட்டு அவங்களை கண்டிக்கிற அந்த வேலையில் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். முன்னதாக திருச்சி கிராமலையா மற்றும் கிவ்டூ ஏசியா தொண்டு நிறுவனம் இணைந்து கோவிட் மருத்துவ உபகரணங்கள், பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்டவற்றை அரசு மருத்துவமனைக்கு வழங்கின. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மகேஷ் கலந்து கொண்டு பொருட்களை சுகாதார அதிகாரிகளிடம் வழங்கினார். நாடு முழுவதும் இதுவரை 1530 கர்ப்பிணிகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதில் 30 இறந்துள்ளனர். கோவிட் முதல் அலையில் 1143 பாதிக்கப்பட்ட போதும் 162 மட்டுமே தொற்று அறிகுறிகள் அதிகம் இருந்தது. அதில் 8 இறந்தனர். இரண்டாவது அலையில் 387 கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டனர். அதில் 111 தொற்று அறிகுறிகள் அதிகம் இருந்தன, 22 இறந்தனர். கோவிட் முதல் அலையில் தொற்று பாதிப்பு அதிகம் இருந்த கர்ப்பிணிகளின் விகிதம் 14%. இரண்டாவது அலையில் அது 28% அதிகரித்துள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை ஆகியவற்றை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் 2133 பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதிலும் 2131 கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆம்போடெரிசின் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்தை பொறுத்தவரை 45,500 வேண்டும் என்று கேட்டோம். இதுவரை வந்திருப்பது என்பது 19,446 வந்திருக்கிறது. கையிருப்பை பொறுத்தவரை திருப்தி அடைகிற வகையில் 10,974 மருந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு மாற்று மருந்தாக போசோகனசோல் என்கின்ற அந்த மருந்து மற்றும் மாத்திரையும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. யாரும் எந்த மாவட்டத்திலும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. திருச்சி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து தடுப்பூசி முகாம் நடத்தின. கலெக்டர் சிவராசு முகாமை தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர்.
தடுப்பூசி போடாத வியாபாரிகள் விற்பனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று கலெக்டர் தெரிவித்தார். இனிமேல் வரக்கூடிய மூன்றாவது அலையை தடுக்கிறதுக்கு இந்த பெட் ஸ்ட்ரென்த், ஹாஸ்பிட்டல், ஆக்சிஜன் இதையெல்லாம் விட பெஸ்ட் மெத்தடு மாஸ்கிங், சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசிங், தடுப்பூசி. ஸோ இதை பண்ணணும்னா நம்ம வந்து நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போய் 100 கோடி 200 கோடி செலவு பண்ணுறத விட சிம்பிளா 3 மாஸ்க் தேவையெல்லாம் வெளியே வராமல் இருந்தோம்னாவே நம்ம பாசிட்டிவிட்டியை குறைக்கலாம். ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு இது வராது. நம்ம யாருமே பண்ணாம செகண்ட் வேவ்ல போயிட்டு என்ன பண்ணோம்னா குறைஞ்சதையும் டெய்லி வந்து 20 வந்த பின்னாடி நம்ம இதெல்லாம் வந்து மீறியதுனால தான் வந்து இவ்வளவு கேசஸ் வருது. ஸோ ப்ராப்பரா வந்து செகண்ட் வேவ் போனாலும் நம்ம மாஸ்கிங், சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணோம்னா தேர்டு வேவ்ல நமக்கு கண்டிப்பா வராது. தேர்டு வேவ் வரும்போது நமக்கு தொற்று வராது. ஸோ தடுப்பூசியும் போடணும். தடுப்பூசி நம்ம மக்கள்கிட்ட வந்து நல்லா விழிப்புணர்வு இருக்கு. ஸோ நீங்களும் சோசியல் மீடியாவும் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ தேவைக்கு அதிகமாகவே இருக்கு விழிப்புணர்வு. நமக்கு தடுப்பூசி இல்லை, மைய அரசு இந்த வருஷம் 46 லட்சம் வந்து நம்ம கொடுக்கணும்னு இருக்காங்க June 20th வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ நம்ம மாவட்டத்துக்குரிய ஒதுக்கீடு வரும். நம்ம வந்து 1 டேல போட்டுறோம் மேக்ஸிமம். நேற்று தெரியும் உங்களுக்கு 24,000 வந்து, நேற்று 21,000 போட்டு இன்னைக்கு 3,500 தான், மதியம் 1 மணிக்குள்ள முடிஞ்சது. இல்லை வணிகருக்கு நம்ம தோராயமாக பார்த்தோம்னா அங்கே பணிபுரியர் வந்து 2,800 பேர் கணக்கெடுத்தோம். இது வரைக்கும் நம்ம 1,650 நபர்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு 350 பேர்த்துக்கு போட்டுட்டோம். அது இல்லாம இப்ப இந்த ஸ்பெஷல் டிரைவ்ல போட்டது 2,000, அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 360 பேர் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70-80 பண்ணிருக்கோம். அப்ப இன்னைக்கும் கூட நான் கிளியரா சொல்லியிருக்கேன், மண்டேல இருந்து நம்ம ஹோல்சேல் ஓபன் பண்ணும் போது யாராவது போடலயே கண்டிப்பா அனுமதிக்கப்பட மாட்டோம், அந்த கடையை திறக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். கோவையில் மதுக்கடைகள் திறக்கப்படாததால் திண்டுக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்து மது கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்கின்றனர். பொள்ளாச்சி சிடிசி காலனி அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த பாலாஜி காரில் மது கடத்தி வந்தபோது பிடிபட்டார். 237 மது பாட்டில்கள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் பொள்ளாச்சி அருகே ஆழியாறில் காரில் மது பதுக்கி வைத்து விற்ற வசந்த் போலீசிடம் சிக்கினார். 67 மது பாட்டில்கள் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தேனியில் பெரிய குளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தக்காளி பயிரிடப்படுகிறது. கடந்த மாதம் முன்பு வரை 1 கிலோ தக்காளி 20 முதல் 25 ரூபாய் வரை விலை போனது. தற்பொழுது அந்த விலை பாதியாக சரிந்தது. 1 கிலோவுக்கு 8 முதல் 10 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அறுவடை செய்த தக்காளிகளை விளை நிலத்திலேயே கொட்டி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் தஞ்சையில் நடந்தது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பின் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் மிகப்பெரிய நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தஞ்சையில் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகம் மற்றும் வல்லம் தனியார் அரிசி அறவை ஆலை ஆகிய இடங்களில் உணவு அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். பின் பேசிய அவர் இந்த ஆண்டு 43 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். சென்ற ஆண்டு 32 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்வதற்கு இலக்கு அரசு நிர்ணயம் செய்தது. அதை தாண்டி 32,40,000 மெட்ரிக் டன் சென்ற ஆண்டு, அதைவிட என்ன இலக்கு நிர்ணயம் செய்தோமோ அதைவிட கூடுதலாக 40 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு 43 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்வதற்கு இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறோம். இதுவரை 34,40,000 மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஜூன் மாதம் தான், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள்ளாக ஏற்கனவே அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற 43 லட்சம் மெட்ரிக் டன்னை விட கூடுதலாக இந்த ஆண்டு நெல் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த இலக்கை அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 750,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்திருக்கார்கள். இன்னும் கூடுதலாக ஒரு 2,50,000 மெட்ரிக் டன் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே விவசாயிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள், விவசாயிகள் எந்த சிரமம் படக்கூடாது. அவர்கள் நெல்லை கொண்டு வந்து கொள்முதல் நிலையத்தில் கொடுத்தால் அதை அங்கிருக்கின்ற அதிகாரிகள் உடனடியாக வாங்கி அதற்குரிய பணத்தை உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு அங்கே அந்த நெல்லை தேக்கி வைக்கக்கூடாது. உடனடியாக தனியார் அரிசி ஆலையாக இருந்தாலும் சரி, நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் சார்பாக நடத்தப்படுகின்ற அரிசி ஆலைக்கும் அந்த நெல்லை
மூவ் செய்ய வேண்டும், அதை லாரிகளிலோ அல்லது ரயில் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுரை நேரக்கெல்லாம் கூறியிருக்கிறோம். விழுப்புரம் அருகே ஒரே பலகை கல்லில் வடிவமைக்கப்பட்ட பல்லவ கால மூத்த தேவி மற்றும் சோழர் கால தூம்பு கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளன. விழுப்புரம் நகரத்தின் மேற்கே அமைந்துள்ளது கொட்டப்பாக்கத்து வேலி கிராமம். இக்கிராமத்தின் கிழக்கு பகுதியில் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் செங்கோட்டுவன் தலைமையிலான குழு கள ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு மண்ணில் புதைந்த நிலையில் பலகை கல் இருப்பதை கண்டறிந்தனர். மண்ணை அகற்றி பார்த்ததில் பலகை கல்லின் ஒரு பக்கத்தில் மூத்த தேவி சிற்பமும் இன்னொரு பக்கத்தில் கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருந்தது. இது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. பலகை கல்லின் இன்னொரு பக்கத்தில் 17 வரியில் வாசகம் இடம்பெற்றுள்ளது. ஏரி தூம்பு வைத்தவர் குறித்தும் இதனை நிறைவேற்றிய அதிகாரி குறித்தும் இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. விழுப்புரம் புறவழிச்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய கொட்டப்பாக்கத்து வேலி இந்த கிராமத்தில் தான் இந்த பலகை கல்லை நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம். இந்த கல்லில் என்ன விசேஷம்னாக்கா, கல்லோட முன்பக்கத்தில் மூத்த தேவி, வடமொழியில் ஜேஷ்டா என்று அழைக்கப்பட்ட மூத்த தேவியுடைய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பத்துடைய காலம் பல்லவர் காலம், கிபி 8ஆம் நூற்றாண்டு. இந்த கல்லோட இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பக்கத்தில் 17 வரிகளில் அமைந்த கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்கு. இது 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தில், அதாவது 13ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. இந்த பகுதியில் ஏரி தூம்பு வைத்ததற்கான ஒரு அடையாளமாக இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, பழகை கல்லுடைய முன்புறம் இருக்கிற சிற்பத்தினுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு, இந்த கல்வெட்டின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஏறக்குறைய 500 ஆண்டுகள் இடைவெளியில் இந்த இரண்டுமே நிகழ்ந்திருக்கு. பொதுவாக கற்களில் சிற்பங்கள் இருக்கலாம், கல்வெட்டு இருக்கலாம், ஆனால் கொட்டப்பாக்கத்து வேலியில் கண்டறியப்பட்டுள்ள இந்த பழகை கல்லில் சிற்பமும் இடம்பெற்றிருக்கிறது, கல்வெட்டும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கல்வெட்டும் சிற்பமும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. இதை பாதுகாப்பதற்கு இந்த பகுதி மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு இருக்கிறோம். அதே நேரம் தமிழ்நாடு அரசுடைய தொழில் துறையும் இதற்கான நடவடிக்கைகளை, இந்த கல்வெட்டையும் சிற்பத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம்.